மாதங்கள் முழுவதும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி இந்த புதிய மாதத்திலே அவருடைய சமூகத்திலே கடந்து வந்து அவரை ஆராதிக்க, அவரை தொழுது கொள்ள கர்த்தர் நமக்கு பலம் தந்தார், கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராய் போதுமானவராய் கூட இருந்தார். எத்தனையோ தேவைகள், வியாதிகள், பலவீனங்கள், மரண கண்ணிகள் நமக்கு விரோதமாய், நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாய் வந்த பொழுதெல்லாம் கர்த்தருடைய கிருபை நம்மோடு கூட இருந்து ஆண்டவர் நம்மை விடுவித்தார், சாட்சியாய் நிறுத்தினார். அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்தது. நாம் நிர்மூலமாகாமல் இன்றைக்கும் தேவ சமூகத்தில் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஒரு முக்கியமான மாதம், தேவையுள்ள மாதம், பிரச்சனைகளுள்ள மாதம், இந்த மே மாதத்திலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். விசேஷமாய் நம்முடைய ஊழியத்திற்கு அதிகமான தேவையுள்ள மாதம். யாராவது படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி செய்ய விரும்பினால் படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவி என்று சொல்லி கவலை எழுதி நீங்கள் காணிக்க பட்டியலை போடலாம். யாராவது விரும்பினாலும் செய்யலாம், கண்டிப்பாக அல்ல, விரும்பினாலும் செய்யுங்கள். ஆகவே ஒவ்வொரு குடும்பத்திற்கும் அதிக தேவையுள்ள மாதம் இந்த மே மாதம். மெய்யாகவே கர்த்தர் யெகோவா ஈரேயா நம்ம கூடவே இருந்து நம்மை நடத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இந்த மாதத்திலே சொல்லுகிறதான வார்த்தை, உன் தேவனாய் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார். ஆண்டவர் நம்முடைய வேலை ஸ்தலத்திலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய பகுதியிலே, நம்முடைய கிராமத்திலே, நாம் வசிக்கிற ஊரிலே நம்மை தலையாய் மாற்றுகிறவர், மேலாய் மாற்றுகிறவர். அவர் இன்னைக்கு ஜீவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. காரணம், உயிருள்ள ஆண்டவரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், ஜீவனுள்ள ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர், செய்ய முடிந்ததை நான் சொல்லுவார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஆண்டவர் மோசே பார்த்து சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் குறுகி இருக்கிறதோ, என்னுடைய வாக்கியின்படி நடக்குமோ நடக்காதோ? ஆண்டவர் சொன்னால் நிச்சயமாய் செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நான் வாசித்த இந்த வாக்குத்தத்த வசனத்துல ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுப்பதற்கு முன்பாக மூன்று காரியங்களை சொல்லிவிட்டு வாக்குத்தத்தை கொடுக்கிறார். அந்த மூன்று காரியங்கள் என்ன அப்படின்னா, மிக எளிதான ஒரு காரியம், மிக எளிதான காரியம். நம்ம எளிதான காரியத்தை விட்டுருவோம், கடினமான காரியத்தை பிடித்துக் கொள்வோம். எளிதான காரியம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைகளை, கட்டளைகளை கை கொள்ளணும், நடக்கணும், அவைகளுக்கு செவி கொடுக்கணும். இந்த மூன்று காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்யும் போது நம்முடைய ஆண்டவர் உங்களையும் என்னையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையையும் வாழாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நம்புறீங்களா? அல்லேலூயா. அந்த வசனத்திலே முதல் வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளுக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு அவசரமான ஒரு உலகத்தில் இருக்கிறோம், ரொம்ப வேகமான உலகத்தில் இருக்கிறோம். ஆனா பெரியவங்க சொல்லுவாங்க, இல்லை ஆண்டவர் வேதத்துல சொல்லுவார், இந்த வாக்குகளை செவி கொடுக்கிறதற்கு அனைவருக்கு மனதில், கேட்கறதுக்கு மனதில்லை. எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், நான் படிச்சிருக்கிறேன், நான் வளர்ந்துட்டேன், நான் குழந்தை இல்லை, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எல்லாமே உண்மைதான், நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான். ஆனா அவர் சொல்லுகிறதை கேட்டு நம்ம நடப்போம் அப்படின்னா, அவருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுப்போம் என்று சொன்னா, என்னதான் சொல்றாரு பையன் கேளுங்களப்பா அப்படி சொல்லுவாங்கல்ல, கேட்கணும். கேட்டு ஒரு ஆண்டுடைய பிள்ளை நடக்கும்போதுதான் ஆசீர்வாதம். அவசரமான உலகத்துல எனக்கு எல்லாம் தெரியும் என்று அல்ல, தேவனுடைய வார்த்தையை கேட்கணும், என்னதான் சொல்றாரு அப்படி. இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா, ட்ரெயினை பார்த்துருப்பேன்ல, ட்ரெயின் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னா, எல்லாருமே பார்த்துருக்கோம். ஆனால் அந்த ட்ரெயின் ஓடுறத பார்த்துருக்கோம், எதுக்கு மேல ஓடுது? தண்டவாளத்துக்கு மேல ஓடுது. அந்த ட்ரெயின் ஒழுங்காக டெல்லிக்கு போய் சேரணும், இல்லை ஜம்மு காஷ்மீர் போய் சேரணும், இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு, அது எந்த ஊருக்கு போகணுமோ அந்த ஊர் போய் சேரணும்னா, அந்த ட்ரெயினுக்கு தண்டவாளம் போட்டிருப்பாங்க.
அந்த தண்டவாளம் ரெண்டு தண்டவாளத்துக்கு மேல அழகா நேர்த்தியா போய்கிட்டே இருக்கும். அந்த தண்டவாளத்தை இன்ஜினியர்ஸ் அழகா எப்படி ஆரம்பத்தில் இருக்கிறதோ கடைசி வரை அழகா நேர்த்தியா ஒரே ஒரே வரிசை ஒரே சீராக போய்கிட்டே இருக்கும். அது அது தண்டவாளம் ஒழுங்கா இருந்தாதான் ட்ரெயின் எங்கே போக வேண்டி போக வேண்டுமோ அந்த இடத்துக்கு அழகாக நேர்த்தியாக அது ட்ரெயினும் போகும், அதில் போகிற மக்களும் போவாங்க. நம்ம ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம். நம்ம எந்த பிரயாணத்தில் இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய குடியிருப்போ சொல்லுங்களேன் அல்லோ, அதுக்கு நேரா பயணப்பட்டுட்டு இருக்கிறோம். இந்த பயணத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இரண்டு முக்கியமான காரியங்கள் இரண்டு கண்ணை போல இருக்க வேண்டும். ரெண்டு கண்ணை போல ரெண்டு காரியங்கள் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அது சின்னவங்களோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் இந்த ரெண்டு காரியங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒன்று வேத தியானம், இரண்டு ஜபம். இந்த ஜபமும் வேத தியானமும் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்று சொன்னால் அழகாக ஆண்டவர் நமக்கு வெளிச்சம் காட்டி நாம் நடக்க வேண்டிய வழியிலே நடத்தி ஆச்சரியமாய் முடிவிலே மகிழ்விலே சேர்ப்பார். ஆமென். ஹல்லேலூயா. ஆக்சிடென்ட் பண்ணலாம் அப்படின்னு சாத்தா வந்தாலும் இந்த வசனம் இந்த எச்சமும் இருக்குன்னா சாத்தா தள்ளி போயிடுவான், தள்ளியே போயிடுவான், உங்க பக்கத்திலே வர முடியாது. தேவனுடைய பிள்ளையே, இன்னைக்கு இந்த புதிய மாதத்துல கத்து உங்களையும் என்னையும் வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொல்லுகிறார். அப்படியே செய்ய போதுமானவர். ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். எத்தனை பேர் சொல்றீங்க வார்த்தையை கேட்கணும்? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்களேன், வார்த்தையை கேட்கணும். அல்லேலூயா, சத்தமா சொல்லுமா? வார்த்தையை கேட்டு அந்த வசனம் சொல்லுகிறது, அதை கை கொள், அதை என்ன செய், கை கொள். கேட்கிறது ரொம்ப எளிமையா இருக்கும். இந்த பாசுக்கு வேற வேற இல்லை, இவர் இதைதான் சொல்லிட்டு இருப்பாரு அப்படி சொல்லிட்டு வாசல தானோட விட்டுட்டு வீட்டுக்கு போறதல்ல. இவர் இப்படி சொன்னாரு வாழ்க்கையில் அபியாசத்தை பார்க்கலாமே, நடைமுறைப்படி பார்க்கலாமே. கடினமான காரியம் ஒன்று சொல்லலையே, லகுவான காரியம் தானே சொல்லியிருக்காரு. சமம் பண்ணோம், பயன் படிக்கணும், டெய்லி படிக்கணும், டெய்லி சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், எல்லாம் செய்யணுமே. இது ஒரு வேலையா? இதுக்கு ஒரு டைமை நம்ம கொடுத்துக்கலாமே என்று சொல்லி செய்யணும். ஆமே, என்ன செய்யணும்? செய்யணும். கட்டளைகளை கை கொள்ள வேண்டும். வேதத்தில் நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் புத்தகத்தில் நாகமான் என்கிறதான ஒரு குஷ்டரோகி பற்றி வேதம் சொல்லுகிறது. அந்த அதிகாலத்தில் அவன் குஷ்டரோகியாக இருந்தான். அவர் ஒரு பெரிய படைத்தலைவர். அந்த வீட்டிலே சிறையாக கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமை பெண் இருந்தாளாம். அந்த பெண் சொல்லுவா, தன்னுடைய எஜமாட்டியை பார்த்து, நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவர் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசியரிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்குவார் என்றான். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் என்னை இந்த விதமாய் சொன்னாள் என்று தன்னுடைய ஆண்டவரிடத்திலே அறிவித்தார். அப்பொழுது சீரியாவின் ராஜா, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றார். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியும் 6000 சேக்கல் நிறை பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருகிறான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பி இருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. அல்லேலூயா. நேரா நாகமான் ராஜா கிட்ட போயிட்டாரு. ராஜா எழுதி கொடுத்த கடிதத்தை கொடுத்த போது, இஸ்ரவேல் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது, அவன் தன் வஸ்திரங்களை பிடித்துக் கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தில் நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புவதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனோ. ஆமே, கொல்லவும் உயிர்ப்பிக்கிறதற்கும்
நான் தேவனோ அப்படின்னா தேவனால் மாத்திரமே கொல்லவும் முடியும், உயிர்ப்பிக்கவும் முடியும். நம்புறீங்களா? 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 என்ன நம்புறீங்களா? நம்புறீங்கன்னா ஆமே சொல்லுங்களேன். ஆமேன் அப்படின்னா இங்க இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஆமே. நம்முடைய ஆண்டவர் உயிர்ப்பிக்கிற ஆண்டவர். உயிர்ப்பிக்கிறது அப்படின்னா செத்து போன ஒன்றை உயிர்ப்பிக்கிறது, செத்து போன உறுப்பு அது உயிர் பெற வைக்கிறது. அந்த ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறவர். இன்னைக்கு நம்முடைய சரீரத்தில் ஏதாவது வியாதி இருக்கலாம், பலவீனம் இருக்கலாம், அவ்வளவுதான், முடியாது, நடக்காது, டாக்டர் சொல்லலாம். ஆனா ஆண்டவரால் முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு உயிர்ப்பிக்கிற கர்த்தராய் நம்மோடு கூட இருக்கிறார். காரணம், அவர் உயிரோடு கூட எழுந்தவர். அல்லேலூயா! அவர் உயிர்ப்பிக்கிறவர். ராஜா வஸ்திரத்தை கிழித்த செய்தி அங்கே தீர்க்கதரிசி ஆகிய எலிசா காதுகளில் எட்டுகிறது. உடனடியாக அவன் நிருபத்தை எழுதி அனுப்புகிறான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாய் எலிசா கேட்ட போது, அவன் நீருடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானே, அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேல் தீர்க்கதரிசி உண்டென்று, இஸ்ரவேல் தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினார். ராஜாவே, அவனை என்னிடத்துல கொஞ்சம் அனுப்புங்க, இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்பதை அவன் அறிந்து கொள்ளட்டும். உடனடியாக ராஜா அனுப்புகிறார். அந்த தீர்க்கதரிசியாக எலிசா என்ன சொன்னா தெரியுமா? நாகமானை பார்த்து ரொம்ப எளிமையான ஒரு காரியத்தை சொன்னார். நீ போய் யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை, போ யோர்தானிலே ஏழு முறை ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உனக்கு சுத்தமாகும். இந்த நிகழ்ச்சிகளை கவனித்தவங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, பல்லவத்தின் பிதாவே, சியோன் மலை நிகழ்ச்சிகளை கவனித்த உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, அவருடைய குடும்ப ஜீவியத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக இருக்கும்படி கிருபை செய்யும். அவர் என்னென்ன காரியங்களுக்காக வேண்டி நின்று கொண்டிருக்கின்றார்களோ அந்த காரியங்களெல்லாம் நிறைவேற்றும். மன விருப்பத்தின்படி தந்தருளி வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றுவே ஆக. ஒரு ஜெயத்தை கட்டளையிடும், ஒரு அற்புதத்தை செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசி கால சியோன் சபையின் மந்த்லி மேகசின் சியோன் மலை நாங்கள் வெளியிடுகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியம் மட்டுமல்ல, நாங்கள் பாடல் ஊழியங்கள், சியோன் கீதங்கள் புத்தகத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். இது மட்டுமல்ல, நாங்கள் பல டிவிடிகளையும் வெளியிட்டிருக்கிறோம். புத்தக ஊழியங்களில் நாங்கள் சண்டே ஸ்கூல் கறிக்கிறோம். எல்கேஜியிலிருந்து 12 வகுப்பு வரை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். அது தவிர்த்து பல புத்தகங்களையும் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். தொடர்ந்து எங்களோடு நீங்கள் ஜெபிக்க விரும்பினால், தொடர்ந்து இதை குறித்து இன்னும் அதிகமான இன்ஃபர்மேஷன் தேவை என்று நீங்கள் விரும்பினால், எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 044-2519-1579. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.